மகளே, என் மவனுக்கு இன்னைக்கு பிறந்தநாளே. அதுக்கு என்னல? நான் இந்த சாக்லேட்டில் ரெண்டு கொடுங்க. ஹலே, இந்த சாக்லேட் விலை என்ன தெரியுமா? பெரிய சில்லா கல்ட்டுருமாவே, இந்த சாக்லேட் தான் திம்பாரோ. அப்படிலாம் சொல்லாதியோ, அம்மையில் அது போய் ஆசைப்பட்டான். என் சம்பளத்தில் கழிச்சுக்கணும், என்னப்போ இப்போ நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லுதானா? சம்பளமா? ஹலே, மவனை பெற்றதுக்கு வாங்கின கடனும் ஒண்டாட்டி செத்ததுக்கு வாங்கின கடனும் எல்லாம் ஏறி போய் நீக்கி. மகளி, எங்கள் ஐயா காலத்துலேருந்து உங்கள்கிட்ட தான் மாடு மாதிரி உழைக்கும். உங்கள் சாக்லேட் பெற மாட்ட மாட்டாங்க. ஹலே, நான் தெரியாமல் தான் கேட்கேன். நீ ஏன் ஒரு அன்னக்காவடி? அம்பைசா சாக்லேட் அந்த பிச்சைக்கார பைய தொண்டையில் இறங்காதோ. என்ன மலி, வந்து சாக்லேட் போய் இப்படிலாம் பேசிக்கிறீங்க நீங்க? பிச்சைக்கார பையனுக்கு சாக்லேட் கேக்குதா? சாக்லேட்டு அப்படிலாம் சொல்லாங்க மலாளி. என் தங்க பிள்ளைக்கு என்ன குறைச்சல? என் பிள்ளை எனக்கு ராசா, அவனு போய் பிச்சைக்கார பையன் சொல்லுவீங்க. ஏன் என் மவந்து சாக்லேட் சாப்பிடாதோ சொல்லுங்க. நீங்க சொல்ல வரைக்கும் இந்த இடத்துல நவள மாட்டாமா? உன் ஊர்ல பெரிய பிடுங்கிதான், சாக்லேட்லாம் ஒண்ணும் கிடையாது, போய் சொல்லி பாருல. அது எப்படி? ஒரு மாசமா பிள்ளை அந்த சாக்லேட்டு காத்து கிடக்கு. இப்போ இல்லைன்னு சொன்னா ஏன் பெற மாட்டான்? நம்ம பஞ்சாயத்து பிறகு வச்சுக்கிட்டோம், நான் இப்போ சாக்லேட் எடுத்துட்டு போறேன். என்ன அடுத்த மாதம் மொத்தம் சம்பளத்தோட பிடிச்சி விடுங்க. புரியல சொன்ன அநீதி.